हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது போன வீடியோலயே நான் பொட்டலம் பரோட்டாவை போடலாம்னு தான் இருந்தேன் ஆனா டியூரேஷன் வந்து நிறைய போய்டும் அதனால தான் உங்களுக்கு பொட்டலம் பரோட்டா தனியா ஒரு வீடியோ போடலாம்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு பொட்டலம் பரோட்டா காட்டுறேன் இந்த பொட்டலம் பரோட்டா வந்து ரீசன்ட்டா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் போன வீடியோல பரோட்டா எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காட்டினேன் இந்த வீடியோல இந்த பொட்டலம் பரோட்டாவை எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன் இது வந்து கிள்ளி பரோட்டான்னு கூட சொல்வாங்க இதுக்கு இந்த மாதிரி வாழை இலையை எடுத்து வச்சிருக்கேன் அடி பக்கத்துல வந்து நீட்டா இருக்கிற வாழை இலையை போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒன்னு வச்சிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்கிற பரோட்டாவை எடுத்து ஒன்னு வச்சிக்கிறேன் இது மேல கொஞ்சமா சிக்கன் கறி ஊத்திக்கிறேன் நீங்க வேணும்னா கொலம்பல இருக்கிற கறி கூட வச்சுக்கலாம் நான் இங்க பெப்பர் சிக்கன் வச்சிருக்கேன் அதை இது மேல அடிக்கி வச்சிருக்கேன் பெப்பர் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன் இன்னொரு பரோட்டா வச்சிட்டு அது மேலயும் கொஞ்சமா கொலம்பு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஊத்திட்டு இத இப்ப நம்ம மடிச்சுக்கலாம் நம்ம நார்மலா பொட்டலம் கட்டுவோம்ல அந்த மாதிரியே நீங்க மடிச்சுக்கோங்க வாழை இலையை நீங்க வாட்டிட்டு அதுக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து வாட்ல டைரக்டாவே வாழை இலையில வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது இப்ப வாழை நார் இருக்கு அதலயே வச்சு கட்டிக்கலாம் இந்த மாதிரி கட்டிட்டு இது இப்ப தோசை தவா மேல தண்ணி தெளிச்சிட்டு இத போட்டு ரெண்டா பக்கமும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரியே இருக்கட்டும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க இது இப்ப நான் திருப்பிட்டேன் திருப்பிட்டு நான் கீழே பக்கமா ஒரு நார் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதையுமே கட்டிட்டேன் இப்ப நமக்கு பொட்டலம் மாதிரியே ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி வாட்டும்போது நமக்கு வாழை இலையில இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பரோட்டாக்குள்ள இறங்கும் ஸ்மெல் வந்து வேற லெவல்ல இருக்கும் பொட்டலம் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இங்க காயின் பரோட்டாவும் இருக்கு இதோட வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு கார்டுல கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க பொட்டலம் பரோட்டா வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் கிட்ட வாங்க இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க உள்ள சிக்கன் எல்லாம் வச்சிருந்தோம்ல அதுவுமே இந்த மாதிரி ரெடியா இருக்கு இது இப்படியேவும் சாப்பிடலாம் லைட்டா அந்த மாதிரி டிப் பண்ணி சால் நல்லா இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க நான் அப்ப இந்த பரோட்டாவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன் உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை